ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கெல்லாம் சொல்ல வந்திருக்கேன்னா, தொண்டை கரகரப்பு போகிறதுக்கு எத்தனையோ விதத்தில் நம்ம மருந்துலாம் செய்யலாம், பார்க்கலாம், சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். அதில் ஒரு விதம்தான். எதுக்காக நாலஞ்சு விதம் நான் சொல்லி கொடுக்குறேன்னா, ஒரே நோவுக்கு பல விஷயங்களை சொல்கிறேன் இல்லையா, அது எதுக்குன்னா, எது முடியுதோ, எது நம்மக்கிட்ட இருக்கோ, எதை வச்சு குயிக்காக முடிச்சுக்க முடியுமோ அதை செய்யணுங்கிறதுக்காக தான் நான் பல விஷயங்களுக்கு பல விதத்தை சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு முறை தான் இந்த தொண்டையில் கரகரப்பு புண்ணால் கூட இருக்கும், இல்லைன்னா தொண்டை கட்டின்ண்டும் அந்த மாதிரி இருக்கும். அந்த கரகரப்பு போகிறதுக்கு இப்போது சாதாரணமாகவே அவங்கவுங்க குரலில் அவங்கவுங்க பேசினா தான் அழகாக இருக்கும். பெண்கள்னால் பெண்மையோடு பேசணும், ஆண்மைனா ஆண்கள். அந்த குரல் அந்த 18 வயசு வரும்போது அவங்களுக்கு குரல் உடையும்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடைஞ்சி அவங்க சின்ன குழந்தையில பேசின குரல் வராது. எல்லாருக்குமே 99% ஜென்ஸுக்கு குரல் மாறிடும், அந்த குழந்தை குரல் இருக்காது. அந்த மாதிரி மாறும்போது அந்த டைமிங்கில் கூட அந்த கரகரப்பு வரும். அது மாறுறதுக்காக தான் அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து, நான் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த கரகரப்பு, அதாவது அது ஒரு கஷ்டமாக இருக்கும்ல அந்த டைமில், அதனால தான் இதை சொல்கிறேன். சாதாரணமாக அது ஒன்றும் பெரிய வியாதியெலாம் கிடையாது, அது ஒரு நோவு கிடையாது, அதுக்காக ஒரு பெருசாக கவலைப்பட வேண்டாம். சாதாரணமாக அந்த வயசுக்கு அது தான் வரும். எப்படி லேடிஸ்லாம் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கோ, அதே மாதிரி ஜென்ஸுக்கு அந்த டைமில் அது அந்த மாதிரி தான். அதுக்கான ஒரு விஷயமாக தான் இதை நான் சொல்கிறேன், ஏன்னா பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒன்றும் இல்லை, பால் மிளகுன்னு அப்படின்னு சொல்லுவோம், அது ஏல அரிசி, அதே போல் சுக்கு. இப்போ இந்த மூணையும் எடுத்துகிட்டு அதோட ஏலரிசி சொல்லிட்டேன், இதை எல்லாத்தையும் எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நாள் சாப்பிட போகிறீங்க, ஒரு வேளை தான் சாப்பிட போகிறீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு 1/4 ஸ்பூன் அல்லது 1/2 ஸ்பூன் எடுத்து அதெல்லாம் போட்டு பொடியாக்கின்றுங்க. இப்போ அதை லேசாக வறுத்துட்டாலும் பரவாயில்ல, வறுக்காட்டியும் பரவாயில்ல, அதை அப்படியே போட்டும் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சியில் ஒரு சுற்று சுற்றலாம், அல்லது ஒரு கல் வச்சு அதில் இந்த இடிக்கிறோம் இல்லையா, பார்க்கலாம், பாக்கு இடிக்கிறதுன்னு சொல்லுவோம், உரல், அந்த மாதிரி அந்த உரலில் போட்டு கூட இடிச்சுக்கலாம். அந்த மாதிரி இடித்து அதை பொடி பண்ணி எடுத்துட்ட பிறகு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தேன் விட்டு கலந்துக்கங்க. உங்கள் உள்ளங்கையில் போட்டுக்கோங்க. நான் இது சில இதெல்லாம் சொல்லும்போது உள்ளங்கை உள்ளங்கையுமே அது எதுக்குன்னா, நம்மளுடைய உடம்பு ஹீட்டை அந்த மருந்து அதை எடுத்துக்கும், அதை எடுத்து அதுவே நமக்கு மருந்து. அதுக்காக தான் இப்போ சாதாரணமாகவே இதுக்கு நடுப்புற ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நாயெல்லாம் வந்து, நாய்க்கு வந்து சாதாரணமாக உடம்பெல்லாம் வேர்க்காது, வேர்க்கணும்னா காலில் பாதத்தில் மட்டும்தான் அதுக்கு வேர்க்கும். ஆனால் அதுக்கு எங்கே அடிபட்டாலும், நாயின் மட்டும் இல்லை, நாயை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன், எந்த விலங்குமே குரங்கு கூட வச்சுக்கோங்க, எதாக இருந்தாலுமே ஒரு இடத்துல அடிபட்டுடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது அதனுடைய நாக்காலேயே நக்கி 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 அதை சரி பண்ணும். அதுக்கு யார் வைத்தியத்தை சொல்லி கொடுத்தா, யார் வைத்தியம் பண்ணுறாங்க? இப்போ இருக்குது, ஆனால் நம்ம விலங்குக்கெல்லாம் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, பார்க்குறாங்க. இருந்தாலுமே பார்க்காத எத்தனையோ விலங்குகள் சுற்றி வருதே, அதெல்லாம் எப்படி வருது? தனக்கு தானே அந்த மாதிரி. அது எதுக்கு சொல்கிறேன்னா, நக்கிறதுனா அதனுடைய உமிழ்நீரே அதுக்கு வைத்தியம். அதே மாதிரி நம்ம கை உள்ளங்கை நமக்கு வைத்தியம். அதுக்காக தான் அந்த உள்ளங்கையில் போட்டு அதில் 1/2 ஸ்பூன் தேனையும் போட்டு நல்லா குழச்சிட்டு இந்த விரலால் ஆள்காட்டி விரலால் எடுத்து நல்லா நாக்கில் தடவி தான் நீங்கள் அதை சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டு முழுங்கி வந்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து 1 ஸ்பூனுக்குள்ளே தான் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் போதும், அந்த அளவு நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொண்டை கரகரப்புங்கிறது இருக்கவே இருக்காது, அவ்வளோ அழகாக போயிடும். நீங்கள் அந்த ஏஜாக மாறும் போதும் உங்களுக்கு வர அந்த கரகரப்பாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அதே மாதிரியே சாப்பிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் காரம் கூட இருக்கா மாதிரி இருக்கும், தொண்டை ஏறிகிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்காக நீங்கள் கவலையே படாதீங்க. அதுதான் புண்ணாத்தும், அதுதான் வைத்தியமே. அந்த கொஞ்சம் கரகரப்பு இருக்குது, அந்த நமக்கு காரம் தெரியுது தொண்டையில் அப்படின்னா அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்களுக்கு காரம் வர வர நாக்கில் எச்சல் வாயில் வந்து நிறையா ஊறும், அப்படி ஊறும்போது தானாக அதுவே வைத்தியமாக மாறிடும். அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் வச்சாங்களோ என்னவோ தெரியாது. இதில் வந்து இன்னொன்று ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, நம்ம ஈஸியாக எல்லாருமே எல்லார் வீட்லேயும் தெரிஞ்ச ஒன்று தான், ஆனால் மறந்தவங்களுக்காக தான் நான் இப்போ இதை சொல்கிறேன். என்னென்னா, ஒன்றும் இல்லை, 1 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, நல்ல தண்ணி.
அதை அடுப்பில் வச்சு சுட பண்ணுங்க. நல்லா சூடு வரும்போது ஒரு உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஒன்றரை டம் ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தான் போடணும், வேறு எந்த உப்பையும் போடக்கூடாது. அதுலேயும் முக்கியமாக நம்ம வெள்ளை வெளியேருன்னு வாங்குகிற அந்த கல் உப்பை விட அழுக்காக ஒரு மாதிரி டிம்மாக இருக்குது பாருங்களேன், அந்த கல் உப்பை அதில் போடலாம். நல்லா போட்டுட்டு அதுதான் ஆக்சுவலாக நம்ம சாப்பிட வேண்டிய கல் உப்பும் கூட. ஆனால் இப்போல்லாம் நம்ம என்னென்னவோ பண்ணி அதை வெளியேன்னு கொண்டு வந்துடுறாங்க, அதை பார்க்க அழகாக தான் இருக்குது, சாப்பிடவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற ஆரோக்கியத்தை விட இந்த அழுக்கான உப்பில் தான் ஆரோக்கியம் ஜாஸ்தி. ஏன்னா அது ரொம்பவே இயற்கையாகவே அப்படியே வருது, அதில் எந்த வித மாற்றங்களையும் யாரும் எதுவும் பண்ணலை. அதனால் அது இயற்கையோடு இருக்கிறதுனால அதை உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது எல்லா விஷயத்துக்கும். இப்போ சரி, இதில் என்ன பண்ணுறோம், கொதிக்க விடுறோமா, அது கொதிச்சு அப்படியே நல்லா அந்த உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிடும். அதுக்கு பிறகும் கூட ரெண்டு நிமிஷம் அதை கொதிக்க விடலாம். அதுக்கு பிறகு அடுப்பு அணைச்சிட்டு அதை உங்களுக்கு பொறுக்கிற சூடு, அதாவது நீங்கள் தொண்டைக்குள்ளே இப்போ ஊற்றிக்கணும், அப்போது அந்த தொண்டை வாயில் பட்டால் உங்களுக்கு சூடு ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் துப்பிடாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சூட்டோடு இருக்கிற அந்த தண்ணியை, உப்பு தண்ணியை வாயில் விட்டு காகல் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், ஆனால் முக்கியமாக உங்களுக்கு முடியும்னா காலம்பரை பல்லு தேய்ச்ச கையோடு ஒரு ரெண்டு மூணு தரம் அந்த ஒன்றரை டம்ளர் தண்ணியும் நமக்கு கொப்பளிச்சு கொப்பளிச்சு துப்பணும். அது கொப்பளிக்கிறதுனா வாயில் மட்டும் போடுறதில்ல, தொண்டை வரைக்கும் இறங்கணும். ஆஹாஹான்னு இந்த நம்ம வாயில் ஊற்றி கழுத்தை மேலே தூக்கி அந்த கொண்டு வந்தோன்னா இந்த வரைக்கும் இருக்கும், அதை முழுங்கக்கூடாது. முழுங்காமல் அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு ஹஹான்னு பண்ணிங்கன்னா அந்த அதாவது காற்று குரலை நீங்கள் பரட்டினீங்கன்னா அது வந்து கலகலகலன்னு சத்தத்தோடு இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு அத்தனை தண்ணியும் துப்பிடுங்க. அதுக்கு பிறகு சாதாரண தண்ணியும் வாயில் விட்டு நீங்கள் குப்பளிச்சுக்கலாம். உப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கரிப்பு பத்த பிடிக்கலைன்னா அதை மாதிரி காலம்பரம் ஒருவேளை கண்டிப்பாக செய்யணும். அதே போல் நைட்டும் படுக்கிறதுக்கு முன்னால் இதை செஞ்சுட்டு இதுக்கு செஞ்ச பிறகு நீங்கள் சாதாரண தண்ணியில் வாயை கொப்பளித்த பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாமல் அப்படி போய் படுத்திங்கன்னா மறுநாள் காலம்பரியே உங்களுக்கு அந்த தொண்டை கரகரப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, சரியாயிடும், உடனே சரியாயிடும். அதையும் செஞ்சு பாருங்கள். இதுவும் ஈஸி தானே, எவ்வளோ ஈஸியான ஒன்று. அதனால் இதெல்லாம் செஞ்சு நம்ம நல்ல பயனடையணும். மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் நாளை பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.